ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மருத்துவ வெப்பநிலை மணியானது குறைந்தபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையும் அதிகபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையும் அளக்கக்கூடியதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ கிளினிக்கில் யூஸ் பண்ணுற அந்த தெர்மாமீட்டர் வந்து குறைஞ்சபட்சம் தேர்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி டூ டிகிரி செல்சியஸையும் வந்து மெஷர் பண்ணும் அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தை வீரர் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தினே ஆறு மணி நேரத்தில் கிடைக்கிறார் எனில் அவரோட வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அவரோட ஸ்பீடை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க வேகம் அப்படின்றது வந்து ஸ்பீடு ஸ்பீடோட ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணால் கிடைச்சிரும் இதில் அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அவர் எடுத்துக்கிட்ட டைம் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஒன் ஜார் செவன் ஜார் அப்போ செவன் கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா ரெண்டுமே செவன் இருக்கு ஆனால் கிலோமீட்டர்னு வந்திருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கார்டுகளில் பயன்படுத்தப்படும் சிப்புகள் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியத்தால் ஆனவை ஏனெனில் அவற்றின் டேஷ் நர் டேஷ் நற்கடத்திகள் மற்றும் காப்பாணுகளுக்கு இடையில் அமைந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நடுவில் மின்கடத்து திறன் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் சிம் கார்டுகளில் வந்து சிலிக்கானை யூஸ் பண்ணுறாங்க மின்கடத்து திறன் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் அனைத்து பொருட்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து ட்ரூ தான் நிழல்கள் எப்போதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு நேர் திசையில் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அப்படி சொல்ல முடியாது இது வந்து ராங்காக இருக்குது ஸோ கூச்சு ஒன்றுன்றது வந்து கரெக்டு ரெண்டாவது வந்து ராங் சென்டென்ஸ் அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிம்பிள்ஸும் அதோட பேரும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் கூலும் இப்படி எழுதணும் நெக்ஸ்ட் ஒன் ஆம்பியர் அடுத்து மின் கடத்து திறன் இந்த மாதிரி சிக்மா மாதிரி போடணும் அடுத்து ஓமோட சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும் இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்க மிக துல்லிய தன்மை கொண்ட கடிகாரம் எந்த கடிகாரம்னு கேட்டுக்காங்க அட்டாமிக் கிளாக் அணு கடிகாரம் அப்படின்றது தான் சரியான பதில் நெக்ஸ்ட் ஒன் அவுட் எதுன்னு கேட்டிருக்காங்க பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிங்க திரிசூல் அக்னி பிரித்வி இவங்க எல்லாமே வந்து சேம் கிளாஸிபிகேஷனில் தான் வருவாங்க ரோகிணி தான் டிஃப்ரெண்ட் ஸோ அதான் அவங்களோட கரெக்ட் ஆன்சர் இதெல்லாம் ஏவுகணை இது மட்டும் செயற்கைக்கோள் அதனால் அதான் டிஃப்ரெண்ட் அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் ஒரு நிமிடத்திற்கு மூவாயிரம் அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது காற்றில் ஒளியோட வேகம் வந்து த்ரீ தேர்ட்டி ஒன் மீட்டர் பர் செகண்டாக இருந்ததுன்னா அதோடய அதிர்வெண் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதோடய அதிர்வெண் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் எத்தனை தடவை அது அதிர்வாயிருக்கு அப்படின்றத வந்து எழுதிட்டு கீழே வந்து டைம் கால்குலேட் பண்ணும் டைம் வந்து பர் செகண்டுக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் மினட்டுக்கு வந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஸோ மேலே வைப்ரேஷன் வந்து த்ரீ தௌசண்ட்னு கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் பை சிக்ஸ்டீன் போடுங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் சிக்ஸ் ஃபைவ் ஜார் தேர்ட்டி இந்த ஜீரோ அப்போ தான் கரெக்டு ஸோ ஃபிஃப்டி ஹெட்ச்னு இருக்கு பாருங்கள் இதுதான் சரியான பதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஒளி உடர்வும் கண்ணாடியின் வெள்ளி விலகல் எண் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எனவும் அதன் வழியே செல்லும் ஒளியின் திசையோட வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ டூ இன்ட்டு டென் பாயிண்ட் எயிட் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர் ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னு பாருங்கள் ஸோ விஸ் ஈக்குவல் டு நம்மளோட பேசிக் ஃபார்முலா இது வந்து நார்மலாக நம்மளோட சியோட வேல்யூ வந்து த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் தான் இங்கே கொஸ்டினில் வந்து ஒளிவிலகல் எண் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அதனால் ஒன் பாயிண்ட் ஃபைவால் டிவைட் பண்ணுறோம் த்ரீக்குள்ளே ரெண்டு தடவை ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்போ டூ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது உங்களோட கரெக்டான பதில் அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது அடுத்து பாருங்கள் ஆடிகளை தோன்றும் மிம்பங்களின் எண்ணிக்கை ஆடிகளுக்கு இடையே உள்ள டேஷை சார்ந்துள்ளது அப்படின்னா தல கோணத்தை சார்ந்துள்ளது அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஒரு நேர்கோட்டு பாதையில் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் அவர் திசைவேகத்தில் இயங்க கொண்டிருக்கும் கார் பத்து வினாடிகளில் பதினெட்டு கிலோமீட்டர் மணி என்ற திசையினை வேகத்தினை அடைகிறது அக்காரானது சீரான எதிர் முடுக்கத்தை கொண்டிருந்தால் அதோட எதிர்மடுக்கம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எயிட்டீன் இருக்குது இங்கே தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது இது ஆக்சுவலாக அப்படியே டபுள் தான் இருக்குது ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் வரும் எதிர்மடக்கம்ன்றதுனால நெகட்டிவில் வரும் ஸோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ன்றதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொறுத்துக்கு ஓர மூலக்குறையது ஈரண மூலக்குறையது மூவணு மூலக்கூறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோடய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஓரண மூலக்கூறுக்கு வந்து இதில் வரும்னா ஆக்சிஜன் வந்து ஓரண மூலக்கூறு ஈரணு மூலக்கூறு அப்படின் சாரி ஓரண மூலக்கூறு வந்து மந்த வாயுக்கள் தான் ஓரண மூலக்கூறு ஈரணு மூலக்கூறு வந்து ஆக்சிஜன் ஓ டூன்னு நம்ம எழுதுவோம் அந்த டூ தான் தேர்டு மூவணு மூலக்கூறு அப்படின்றது வந்து ஓசோன் லாஸ்ட்டு பல் அணு மூலக்கூறு அப்படின்றது வந்து சல்ஃபர் இதான் உங்களோட கரெக்டான ஆன்சர் ஓரணுமூலக்கூறுன்றதை மந்த வாய்க்களுக்கு பண்ணுங்க அது கரெக்டாக இருக்கும் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் பின்வரும் வச்சில் எத்தனை இயற்பியல் மாற்றங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க உருகுதல் உரைதல் துருப்பிடித்தல் கொதித்தல் நொதித்தல் தயிராதல் ஆவி சுருங்குதல் அப்படின்றது தான் உங்களுக்கு கொடுத்துருக்குது ஸோ இது இதெல்லாம் வந்து இயற்பியல் மாற்றங்களில் வரும்னா உருகுதல் உரைதல் இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் பாய்லிங் தைராதல் ஆவி சுருங்குதல் தைராதல் வந்து வேதிவினை புரியும் நம்மளுக்கு இயற்கை தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆவி சுருங்குதல் ஸோ உருகுதல் உரைதல் கொதித்தல் ஆவி சுருங்குதல் இது வந்து இயற்கையாகவே நடக்கிறது ஸோ நாலு தான் இதில் கரெக்டாக இருக்குது மற்ற எல்லாத்துலேயுமே வந்து வேதிவினைகள் நடக்குது அதனால அது வந்து வேதியியல் மாற்றங்களில் தான் வரும் நெக்ஸ்ட் ஈஸ்ட் என்பது ஒரு டேஷன்னு கேட்டிருக்காங்க பூஞ்சை வினையூக்கி நுண்ணுயிரி அனைத்தும்னு இருக்குது ஸோ ஈஸ்ட்ன்றத பூஞ்சைன்னு சொல்லலாம் வினையூக்கின்னு சொல்லாம் நுண்ணுயிரின்னு சொல்லலாம் தான் உங்களோட சரியான பதில் அடுத்து பாருங்க கூற்று மற்றும் காரணம் கூற்று வந்து பனிக்கட்டி வெப்பத்தை ஏற்று உருகி நீர் ஆகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் மேற்கண்ட நிகழ்வு வெப்பம் ஏற்கும் மாற்றமாகும் பனிக்கட்டி வந்து தண்ணியா மாறும்போது வெப்பத்தை ஏத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த காரணம் வந்து இந்த கூற்றுக்கான சரியான காரணம்தான் அப்போ ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே வந்து சரின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்துக்க இயற்கை பல்படிகள் செயற்கை பல்படிகள் புரத பல்படிகள் கார்போஹைட்ரேட் பலப்படிகள் அப்படின்னு இருக்கு ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இயற்கை பலப்படிதலுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம மனிதனோட உடல் செயற்கை பலப்படிதலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்டிக் புரத பலப்படிகள் அப்படின்றது வந்து தோல் கார்போஹைட்ரேட் பலப்படிகள்ன்றது வந்து செல்லுலோஸை குறிக்கும் இதுதான் உங்களோட சரியான ஆப்ஷன் இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெகிழி ஒன்றும் பாக்டீரியா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நெகிலின்றது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சாப்பிட்ற பாக்டீரியா எதுன்னு கேட்டிருக்காங்க ஐடன்லா கசியன்ஸ் அப்படின்றது தான் சரியான பதில் அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ நியூட்ரான் வந்து கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் சாண்ட்விட்சது ட்ரூ தான் புரோட்டான் வந்து ஜான் டால்டன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ராங் ஆன்சர் உங்களுக்கு கேட்டிருக்கிறதுல ராங்கானது வந்து இதுதான் மற்ற ரெண்டும் கரெக்டாக இருக்குது நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவங்க வந்து ரூதர் ஃபோர் தான் எலக்ட்ரானுக்கு ஜெய் ஜெய்தாம்ஸ்ன்றது ட்ரூ தான் நெக்ஸ்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் பாருங்கள் கார்பன் மோனாக்சைடு டேஷுக்கு வழிவகிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுவாச பிரச்சனைக்கு வழிவகிக்கிறது அப்படின்றது தான் சரியான பதில் பிக் அவுட் தி ஆனியன் ஆஃப் ஹெச் த்ரீ ஓ த்ரீ எதிர எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பிஓ ஃபோர் த்ரீன்றது தான் இதோட எதிரணி இதுதான் உங்களோட சரியான பதில் அடுத்து பாருங்க பிக் அவுட் த கரெக்ட் பேர் சரியான இணைகளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆழ்களிகள் வந்து நீரில் கரையும் காரங்கள்ன்றது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் காரங்கள் வந்து நீல லெட்மஸ்தலை சிகப்பாக மாற்றும்னு சொல்லியிருக்காங்க இதை ராங் ஆக்சுவலாக மாறி வரும் சிகப்பு தான் மாறும் அமிலங்கள் வந்து மின்சாரத்தை கடத்தும்ன்றது வந்து ட்ரூ தான் அப்போ சியும் தான் கரெக்டாக இருக்குது ஸோ உங்களோட தேர்ட் ஆப்ஷன் தான் ட்ரூ ஒன் தேர்ட்டி டூ பாருங்க எக்ஸ் கதிரி இயக்கங்களில் பயன்படுத்தப்படும் உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க காரியம் அப்படின்றது தான் சரியான பதில் நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க பாருங்கள் வேர்களும் அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து தூண் வேர் அப்படின்றது வந்து ஆலமரம் நெக்ஸ்ட் வந்து மூட்டு வேர் அப்படின்றது வந்து கரும்பு நெக்ஸ்ட்டு குமிளம் அப்படின்றது வந்து பூண்டு அடுத்து வேர் அப்படின்றது வந்து வெற்றிலையை குறிக்குது இதுதான் உங்களோட சரியான பதில் அது உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் தாவர உலகின் மிக சிறிய விதை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆர்ச்சட் ஆர்கிட் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அதுதான் சரியான பதில் ரொம்ப சிறிய விதை இது கோழிகளுக்கு பூஞ்சையினால் உருவாகும் நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆர்பர்ஜஸ் அப்படின்றது தான் சரியான பதில் ஈர்களில் இரத்த கசிவுக்கு தீர்வுக்கான டேஷ் உண்ண வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிட்ரஸ் பழங்கள் அப்படின்ற ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் அடுத்து பாருங்கள் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைந்து கொள்ளும் துவாரத்தோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க பிளாஸ்மோ டெஸ்மேட்டா அப்படின்றது தான் சரியான பதில் தேங்காயோட தாவரவியல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க காக்கஸ் நியூசிஃபெரா அப்படின்றது தான் சரியான பதில் நெக்ஸ்ட் பாருங்கள் அது மாதிரி எல்லா பேருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரைசா சட்டை நெல்லை குறிக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் படிச்சுட்டா எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாருங்க பொருந்தாத இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க பொருந்தாத இணை மெல்லுடலிகள் அப்படின்றது வந்து கடினமான உடல் மற்றும் ஓடு இல்லாதவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கணுக்காளிகள்ன்றது வந்து இணைப்புகள் இல்லாத கால்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தட்டை புழுக்கள் வந்து சுவர் செல்கள் புழுக்கள் வந்து கண்டங்களால் ஆன உடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பொருந்தாத ராங்கான ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங்கா இருக்கு அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனும் ராங்காம இருக்கு தட்டை புழுக்களும் இது வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் ராங் ஆன்சர்ன்றதுனால நம்ம அதை தான் செலக்ட் பண்ணும் ஸோ ஏ மற்றும் பி அடுத்து இலை வடிவம் உடைய பாசி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்பைரோகைரா தான் கரெக்டான பதில் நெக்ஸ்ட் உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் டேஷ் என்றும் வெளியே உள்ள திரவம் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க உட்கருவோட உள்ளே உள்ள திரவம் வந்து நியூக்ளோஃபிளாசம் வெளியே உள்ள திரவம் வந்து சைட்டோஃபிளாசம் என தான் சரியான பதில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்றதில் சைலோட்டம் அப்படின்றது மட்டும்தான் மற்றவங்க கூட சேராது ஸோ அதுதான் அவங்களோட கரெக்டான ஆன்சர் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃப்ராயன்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏவை கொண்டிருக்கும்னு சொல்லிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக சரியான கூற்று கிடையாது நுண்ணுயிரிகளால் நடைபெறும் நொதித்தல் நிகழ்வின் கரிம அமிலங்கள் ஆல்கஹால் மற்றும் எஸ்டர்கள் உருவாகின்றனன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ட்ரூ தான் ஈஸ்டுகள் லைபேஸ் எனும் நொதியின் உதவியால் நொதித்தலில் ஈடுபடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி சொல்ல முடியாது இதெல்லாம் அவங்க கிளாமிடோமோனஸ் பால் மற்றும் பாலில்லா முறையில் இனப்பெருக்கம் செய்யும் சொல்லியிருக்காங்க இது ட்ரூ தான் ஸோ பியும் டியும் தான் கரெக்டாக இருக்கு பி மற்றும் டி அப்படின்ற செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன் நெக்ஸ்ட் பாருங்க டேஷ் லென்ஸுக்கும் வெளிவெண் படலத்திற்கும் இடையே நிரம்பியுள்ள திராவகம்னு கேட்டிருக்காங்க அக்வஸ் திரகம் அப்படின்றது தான் சரியான பதில் நெக்ஸ்ட் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழ் மூட்டு ஒரு திசையில் மட்டுமே இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ட்ரூ தான் முண்டைய மூட்டு அப்படின்றது வந்து மூன்று திசைகளிலும் இயங்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ராங்கு பந்து கிண மூட்டு வந்து இரண்டு திசைகளில் மட்டும் இயங்கும்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து ராங்கான ஆப்ஷன் தான் ஸோ தவறானது வந்து பியும் சியும் தான் தவறாக கொடுத்துருக்காங்க ஸோ பி மற்றும் சி அப்படின்ற கடைசி ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன் இது ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா முண்டனையா மூட்டுன்றது வந்து இரண்டு திசைகளில் தான் நகரும் பந்துக்கிண மூட்டுன்றது தான் வந்து மூன்று திசைகளில் வந்து நகரும் ஸோ மேபி மாற்றிக்கிட்டால் அதை கரெக்டாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்